Hi students, இன்னைக்கு conversion factor பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே எழுதியிருக்கேன், அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். ஓகே ரைட். அ பீஸ் ஆஃப் மெட்டல் விச் இஸ் 3 inch இன் லெங்க் அண்ட் நவ் தேர் ஆஸ்கிங் வாட் இஸ் அ லெங்க் இன் சென்டிமீட்டர். அதாவது 3 inch இருக்கிறத சென்டிமீட்டருக்கு நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு. ஸோ அதுக்கு 1 inch இஸ் 2.54 centimeters நமக்கு தெரியும். ஓகே, இல்லாட்டி நீங்கள் புக்கில் பார்த்தா தெரியும், இல்லை கூகுள் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் எல்லாமே வந்து கொஸ்டின் சப்போஸ் இப்படி கேட்குறாங்கன்னா அது கொடுத்துருப்பாங்க. ரைட், இதை வந்து நம்ம ஈஸியாக எப்படி பண்ணலாம், 3 inch 2 centimeters அப்படின்னா 1 inch 2.54 centimeters. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம 3 into 2.54 போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் இந்த கன்வர்ஷன் ஃபேக்டரை யூஸ் பண்ணும்போது எப்படி அது ஆகுதுன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ கன்வர்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் ஜஸ்ட் அ ஃப்ராக்ஷன் fraction of the given thing. Okay, give fraction of the unit. அதாவது எப்படி இருக்குன்னா பாருங்க, இப்போ 1 inch எவ்வளோ சொன்னேன், 2 point இல்லையா, 1 inch by 2.54 centimeters. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் மாதிரி போடுறது தான். இதை இப்படி ரிவர்ஸில் கூட போடலாம். எப்படி, 2.54 centimeters இஸ் 1 inch. ஓகே, இப்போது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, நம்ம எப்பயுமே எது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், சென்டிமீட்டர். அப்போ இந்த சென்டிமீட்டரை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறதா இருந்தால் இந்த சென்டிமீட்டர் நியூமரேட்டரில் இருக்கணும். அதாவது அந்த யூனிட் எதை நீ கண்டுபிடிக்கிற, இப்போ இங்கே மீட்டர் கியூப் இருந்தால் மீட்டர் கியூப் நியூமரேட்டரில் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன், இப்போ ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்குது, 1 inch கீழே வந்து 2.54 centimeters, இல்லைனா 2.54 centimeters 1 inch, ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்கா. இதில் நமக்கு தேவையான ஃப்ராக்ஷன் எது, எதை கண்டுபிடிக்க போகிறோம் அது வந்து மேலே இருக்கணும். ரைட், ஸோ இப்போ பாரு, 3 inch இது நமக்கு தேவையில்லை, நம்ம எது கண்டுபிடிக்க போகிறோம், சென்டிமீட்டர். அப்போது இன்டு இந்த ஃப்ராக்ஷன் எடுத்துக்கோ. ஏன் இந்த ஃப்ராக்ஷன் எடுக்கிற அப்படின்னா, 2.54 centimeters by 1 inch. ஓகே, ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எதை நம்ம கண்டுபிடிக்கிற போகிறோமோ அது நியூமரேட்டரில் இருக்கணும். அந்த மாதிரி ரெண்டு ஃப்ராக்ஷன், எப்பயுமே ரெண்டு ஃப்ராக்ஷன் வரும். ஸோ எது கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த ஃப்ராக்ஷன் வந்து நியூமரேட்டரில் இருக்கணும், மற்றது டினாமினேட்டரில் இருக்கணும். ஓகே ரைட், ஏன் இது அட்வான்டேஜ்னா, இப்போ பாருங்கள், இன்ச்சும் இன்ச்சும் கேன்சல் ஆகிடுச்சா, 3 into 2.4 எவ்வளோ, எஸ் இட் இஸ் அபவுட் 7.62 centimeters தான் ஆன்சர். ஓகே, ஸோ கன்வர்ஷன் ஃபேக்டருங்கிறது சிலர் நமக்கு இப்படி தோணலாம், மூக்கை இப்படி தொடுறதுக்கு ஏன்டா இப்படி சுற்றி தொடுறோமே அப்படின்னு தோணும். ஆனால் இந்த சென்டிமீட்டரு, இன்ச்சஸ்ஸு, வால்யூம், மீட்டர் கியூப்பு, ஸோ நிறைய யூனிட்ஸ் வரும். இந்த யூனிட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி கடைசியில் கொண்டு வரும்போது நமக்கு கன்வர்ஷன் ஃபேக்டர் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி தெரியும். இது எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம், ஆனால் இந்த கன்வர்ஷன் ஃபேக்டரை அப்ளை பண்ணுறனால நமக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது கேல்குலேஷனில் தான். ஓகே, ஸோ அதனால தான் கன்வர்ஷன் ஃபேக்டர் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ கன்வர்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறதுக்கே வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா, யூனிட் ஃபேக்டருங்கிறாங்க. ஒன்று வந்து யூனிட் ஃபேக்டருங்கிறாங்க, இல்லைன்னா இதுக்கு பல பேர் இருக்குது. ஓகே, உங்கள் புக்கில் வந்து தேர் கிவன் அஸ் டைமென்ஷனல் அனாலிசிஸ்னு கொடுத்துருப்பாங்க. டைமென்ஷனல் அனாலிசிஸ், ஓகே, டைமென்ஷனல் அனாலிசிஸ், யூனிட் ஃபேக்டர் மெத்தட், யூனிட் ஃபேக்டர் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேக்டர் லேபிள் மெத்தட், ஃபேக்டர் லேபிள் மெத்தட், எல்லாமே இதுதான். ஓகே, லைக் செந்தில் சொல்கிற மாதிரி பூவை பூப்பம்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்கிறான், நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லலாம் பூப்பம்னு சொல்லலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கன்வர்ஷன் ஃபேக்டர்னு சொல்லலாம், டைமென்ஷனலிசம் சொல்லலாம், யூனிட் ஃபேக்டர் மெத்தட்னு சொல்லலாம், ஃபேக்டர் லேபிள் மெத்தடுன்னு சொல்லலாம். ரைட், ஸோ இதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம போயிடலாம். ஸோ இதுக்கு டைமென்ஷன் கன்வர்ஷன் ஃபேக்டர்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கன்வர்ஷன் ஃபேக்டர்னே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் இஸ் 4 pounds in grams. Another example. What is 4 pounds in grams? இதுக்கு ஃபஸ்ட்டு பவுண்டு எவ்வளோ கிராம், ஒரு பவுண்டு எவ்வளோ கிராம்னு தெரியணும் இல்லையா. ஸோ ஒரு பவுண்டு ஆக்சுவலி எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி கிராம்ஸ்,
453.6 grams. Okay, right, இப்போ நீங்கள் கன்வர்ஷன் ஃபேக்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு பவுண்டு 453 எப்படி போடலாம், ரெண்டு டைப்பாக போடலாம். ஒரு பவுண்டு 453 கிராம் இல்லைனா 453 கிராம் ஒரு பவுண்டு. ஸோ ரெண்டு கன்வர்ஷன் ஃபேக்டர், சாரி ஒரு பவுண்டு ரெண்டு கன்வர்ஷன் ஃபேக்டர் இருக்கு. இப்போ நீங்கள் எதை எடுப்பீங்க? எஸ், ஸோ என்ன கேட்டிருக்கான், கிராம்ஸ் கேட்டிருக்கான். அப்போ நம்ம எதை எடுக்கணும், இதை எடுக்கணும். ஓகே, ஸோ 4 பவுண்ட்ஸ் இன்ட்டு 453 பை 1 பவுண்ட். ஓகே, அப்போ எவ்வளோ வரும் உங்களுக்கு? இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 1814 கிராம். அப்போது 4 பவுண்ட்ஸுங்கிறது 1814 கிராம்ஸ் வரும். ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போது கன்வர்ஷன் ஃபேக்டருக்கு கொஞ்சம் கூட டீப்பாக போய் வேறு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரைட், ஸோ இது புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மீட்டர் கியூபு லிட்டர் அந்த மாதிரி போயிடலாம். ஓகே, உங்கள் புக்கில் கொடுத்துருக்க அந்த எக்ஸாம்பிளை எப்படி சிம்பிளாக முடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் புக்கில் ஒன்று கொடுத்துருக்குது, அதாவது அ ஜக் ஹாஸ் 2 லிட்டர்ஸ் மில்க், இட் கண்டெய்ன்ஸ் 2 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க். ஓகே, வாட் இஸ் த வால்யூம் இன் மீட்டர் கியூப் அப்படின்னு கேட்குறான். வாட் இஸ் அ வால்யூம் இன் மீட்டர் கியூப். இப்போ இங்கே என்ன, இது 2 லிட்டர்ஸ் டு என்ன பண்ணும், கன்வர்ஷன் 2 லிட்டர்ஸ் மீட்டர் கியூபாக கன்வெர்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, 1 லிட்டரில் எத்தனை மீட்டர் கியூப் இருக்கும், சாரி 1 லிட்டரில் மீட்டர் கியூப் இல்லை, நமக்கு தெரிஞ்சது 1000 சென்டிமீட்டர் கியூப் இருக்கும்னு தெரியும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணும். அதாவது 1 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் இல்லைனா 100 சென்டிமீட்டர் ஒரு மீட்டர். இப்போ நமக்கு என்ன வேணும், மீட்டர் கியூப். அப்போ எது எடுக்கணும், இதை தான் நம்ம எடுக்கணும் இல்லையா. நியூமரேட்டர் மீட்டர் தான் நம்ம எடுக்கணும். இப்போ இதை இந்த மீட்டரை இந்த கன்வர்ஷன் ஃபேக்டரை நம்ம கியூபாக மாற்றணும். 1 மீட்டர் பை 100 சென்டிமீட்டர் இப்போ கியூபாக மாற்றினா தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா. ஸோ இதை கியூபாக மாற்றுறோம். ஸோ என்ன ஆகும், 1 மீட்டர் கியூப் பை 100 கியூப் மீட்டர் கியூப். ஸோ 100 கியூப் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 1 மீட்டர் கியூப் டிவைடட் பை 10^6 மீட்டர் கியூப்னு வரும். ஓகே, மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 100 × 100 × 100. ஸோ 10^6 மீட்டர் கியூப் வரும். ரைட், இப்போ நமக்கு மீட்டர் கியூப் கிடச்சிருச்சு. ரைட், ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ என்ன பண்ணணும், 2 லிட்டர்ஸ் நமக்கு, சாரி 2 லிட்டர்ஸுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க வேண்டி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இதை அப்படியே வந்து நமக்கு இதுக்குள்ளே போட்டுருவோம். அதாவது 1 லிட்டர் 1000 சென்டிமீட்டர் கியூப். அப்போது 2 × 1000 சென்டிமீட்டர் கியூப். இப்போ கன்வர்ஷன் ஃபேக்டரில் எதை எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், இதை எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்போது இன்ட்டு 1 மீட்டர் கியூப், ஏன்னா இந்த ஆன்சர் தான் மீட்டர் கியூப் தான் வேணும். அப்போ சென்டிமீட்டர் கியூபை கீழே போட்டுடுறோம், 10^6 சென்டிமீட்டர் கியூப். சென்டிமீட்டர் கியூப் சென்டிமீட்டர் கியூப் கேன்சல் ஆகிடுது, 3 0 போயிடுச்சுன்னா எத்தனை இருக்கு இங்கே, 3. ஸோ 2 × 1 2. ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், 2 × 10^3 மீட்டர் கியூப். இது அப்படியே மேலே கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 2 × 10^-3 மீட்டர் கியூப் இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இது உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறது. ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம 2 லிட்டர் நமக்கு தெரிஞ்சது என்ன, 1 லிட்டர் 1000 சென்டிமீட்டர் கியூப் நமக்கு தெரியும் சரியா. ஸோ இப்போ என்ன பண்ணோம், சென்டிமீட்டருக்கும் மீட்டருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தா அதை கன்வர்ஷன் ஃபேக்டரில் போட்டுட்டோம். போட்டோமா, இந்த கன்வர்ஷன் ஃபேக்டரில் போட்டப்புறம் இப்போ கியூபாக மாற்றணும், ஏன்னா நம்ம கேட்டிருக்கிறது வால்யூமோட மீட்டர் கியூப். அப்போ இதை கியூபாக மாற்றும்போது 100 சென்டிமீட்டர் என்ன ஆகுது, 100^3 சொல்லும்போது 10^6 ஆகிடுது. ஸோ அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து எத்தனை லிட்டர் கொடுத்துருக்காங்க, 2 லிட்டர், 1 லிட்டருக்கு 1000 சென்டிமீட்டர் கியூப். அப்போ 2 × 1000 சென்டிமீட்டர் கியூப் × 1 மீட்டர் கியூப் × 10^6 போட்டிங்கன்னா 2 × 10^3 மீட்டர் கியூப் வரும். அதை வந்து மேலே கொண்டு வந்துட்டோம்னா 2 × 10^-3 மீட்டர் கியூப் வரும். இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே வந்து மல்டிப்புள் ஃப்ராக்ஷன்ஸ், அதாவது இப்போ நம்ம இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இதாக இருந்துச்சு, ப்ராப்ளமாக இருந்துச்சு, அதே மாதிரி கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம் எப்படி கன்வர்ஷன் ஃபேக்டரில் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த கேள்வி வந்து எப்படி இருக்குன்னா, ஹவு மெனி மினிட்ஸ், ரைட்,
how many minutes in 3.5 days, in 3.5 days, right? How many minutes in 3.5 days? இது நீங்கள் ஈஸியாக மனசிலே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனால் இதை வந்து கன்வர்ஷன் ஃபேக்டரில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும், கரெக்டாக வரவும் செய்யும். ஓகே, இதை எப்படி கன்வர்ஷன் ஃபேக்டரில் கன்வெர்ட் பண்ணுறது? ரைட், நமக்கு டேஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மினிட்ஸ் தான் நமக்கு வேணும். அப்போது டேஸை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஹவர்ஸாக மாற்றணும், ஹவர்ஸை என்ன பண்ணணும், அப்புறம் மினிட்ஸாக மாற்றணும். ஏன்னா நம்ம கேட்ட கேள்வி என்ன என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு மினிட்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ மல்டிப்புள் கன்வர்ஷன் ஃபேக்டர் போடலாம், இல்லை ஒவ்வொரு ஸ்டெப்பாக கூட நம்ம வந்து கன்வர்ஷன் ஃபேக்டர் பண்ணலாம். ஸோ ஒரு நாள் ஒன் டேயில் எத்தனை ஹவர்ஸ் இருக்குது? ஒன் டே வில் கண்டெயின் 24 ஹவர், இல்லைனா 24 ஹவர்ஸ் ஆர் தேர் இன் அ டே. இது கிடச்சிருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 3.5 டேஸில் எத்தனை ஹவர்ஸ்னு போடணும். அப்போ எப்படி, இப்போ நமக்கு எது வேணும், எது ஹவர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் தான் நமக்கு வேணும். அப்போ 3.5 இன்ட்டு 24 ஹவர்ஸ் டிவைடட் பை ஒன் டே, 3.5 டேஸ் டிவைடட் பை ஒன் டே. அப்போ இது டேஸ் கேன்சல் ஆகிடும், 3.5 இன்ட்டு 24 யூ வாட் யூ வில் கெட் இஸ் 84 ஹவர்ஸ், யூ கெட் 84 ஹவர்ஸ். இப்போ அடுத்த கன்வர்ஷன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா மினிட்ஸை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ யூ நோ தட் ஒன் மினிட் இஸ் ஈக்குவல் டு, சாரி, ஒன் ஹவர் வில் ஹாவ் 60 மினிட்ஸ் இல்லையா? ஸோ கன்வர்ஷன் ஃபேக்டர் போடுறோன்னா ஒன் ஹவர், ஒன் ஹவர் பை 60 மினிட்ஸ், இல்லைனா 60 மினிட்ஸ் கண்டெயின்ஸ் 1 hour. ஸோ உங்களுக்கு இப்போ எது வேணும், இந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் தான் வேணும் இல்லையா? ஸோ அதை எடுத்துகிட்டு வாங்க, 60 மினிட்ஸ் பை 1 hour. இங்கே நம்ம எத்தனை ஹவர்ஸ் போட்டிருக்கோம், 84 ஹவர்ஸ். அப்போ 84 இன்ட்டு 60 மினிட்ஸ், 84 ஹவர்ஸ் இன்ட்டு 60 மினிட்ஸ் பை 1 hour. அப்போ 1 hour ஹவர்ஸ் கேன்சல் ஆகிடுது, 84 இன்ட்டு 60 எவ்வளோ வருது, 5040 மினிட்ஸ். ஓகே, இப்படி தான் கன்வர்ஷன் ஃபேக்டரை யூஸ் பண்ணுறோம். இன்னும் நிறைய ப்ராப்ளம் நம்ம கன்வர்ஷன் ஃபேக்டரில் சால்வ் பண்ணலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்தது நம்ம ஸ்டெப்பு ஈஸியாக போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் வந்து கன்வர்ஷன் ஃபேக்டரை போட்டால் ஈஸியாக யூனிட்டும் வரும், ஈஸியாக கேல்குலேட்டும் பண்ணலாம். ஆனால் இது வந்து சாதாரண இப்படி இப்படி வர்றதுக்கு இப்படி சுற்றி தான் வரும். பட் அதை அப்ளை பண்ணும்போது நீங்கள் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி போடும்போது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருது. ரைட், தேங்க்யூ.